அனைவருக்கும் வணக்கம் இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஏற்கனவே ரெண்டு வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ் பற்றி பேசியிருக்கோம் இது மூணாவது வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ் இன்ஃப்ளமேட்ரி பிசிஓஎஸ்னு நம்ம சொல்வோம் ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ் இன்ஃப்ளமேட்ரி பிசிஓஎஸ் தான் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பீரியட்ஸ் பிளட்டு வந்து கம்பல்சரி வந்து ஓவர் ப்ளீடிங் இருக்கும் இல்லைன்னா வந்து ஃப்ளோ வந்து ரொம்ப நாளைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு டே பீரியட்ஸ் தொடங்கி ஒரு பத்து நாளைக்கு வெறும் ஸ்பாட்டிங் மட்டும் இருக்கும் பதினோராவது நாளில் இருந்து ஒரு அஞ்சாறு நாளைக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பாட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் திரும்பியும் மாத கடைசியில் மறுபடியும் ஓவர் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி பீரியட்ஸே இல்லாமல் பேடு வைக்காத நாட்களே இவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது பேரே ஹைப்பர் ஈஸ்ட்ரோஜன் ஸ்டிமுலேட்ரி சிண்ட்ரோம் அப்படின்னே நம்ம சொல்கிறோம் ஏன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவுகள் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் நம்ம நார்மலாக பிசிஓஎஸ்க்கு பண்ணுறக்கூடிய டெஸ்ட்டை காட்டிலும் இந்த இன்ஃப்ளமேட்ரி வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுற டெஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் நம்ம பார்ப்போம் ஸோ அதை வச்சு இவங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேட்டரி வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ் தானா அந்த இன்ஃப்ளமேஷன் எந்த ஹார்மோன்னால உருவாயிருக்கு இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம் அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த வீக்கம் எதனால உருவாயிருக்கு இவங்களுக்கு அப்போ எங்கே வீக்கமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரிஸ் ரொம்ப பெருசாகிட்டே இருக்கும் ஸோ வால்யூம் ஆஃப் த ஓவரி வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது ஓவரிஸ் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது நீர்க்கட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு எக்கு ஃபார்ம் ஆகிறது ரொம்ப குறைவாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஸ்கேனில் பார்க்க முடியும் இந்த இன்ஃப்ளமேட்ரி வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ் பேஷன்ட்ஸுக்கு கூடவே எண்டோமெட்ரியல் திக்கனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எயிட் எம்எம் இல்லைன்னா நைன் எம்எம் தான் வந்து மாத கடைசீட்டில் நமக்கு திக்கனிங் இருந்து அது உறிஞ்சி நமக்கு பீரியட்ஸாக வெளியே வரணும் அதுக்கு பதிலாக இந்த இன்ஃப்ளமேட்டரி வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பயில உருவாகக்கூடிய ரத்தத்தினுடைய அளவு வந்து எட்டு எம்எம்க்கு பதிலாக பதினாலு எம்எம் பதினாறு எம்எம்னு சொல்லிவிட்டு அதிகமாக உருவாகிட்டு நிறைய கிளாட்ஸ் கிளாட்ஸாக அவங்களுக்கு ப்ளீடிங் போயிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம இன்ஃப்ளமேட்டரி வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸில் பார்க்க முடியும் அதை தாண்டி அவங்களுக்கு ஜாயின் பெயின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்போவுமே ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கை கால்களில் அவங்க வெயிட் போட்ட மாதிரி இருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டி அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அதே நைட்டியை நாளைக்கு போட்டாங்கன்னா டைட்டாக இருக்கும் அதே நெக்ஸ்ட்டு டே அதே ட்ரெஸ்ஸை போடும்போது திரும்ப லூஸாக இருக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உடலினுடைய நீர் கோக்கக்கூடிய தன்மை வந்து மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஜாயின்ஸ் ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்கிறதுக்கு மூச்சு வாங்கும் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடிக்கடி கேஸ் ஃபார்மேஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க முடி நிறைய கொட்டுறதை பார்க்க முடியும் ஃபேஸில் நிறைய ஃபேஷியல் பிம்பிள்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி ரொம்ப பாதிப்பில் இருக்கும் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏஎம்ஹெச் வேல்யூ கம்மியாயிடுச்சின்னு டாக்டர்ஸ் சொல்லக்கூடியதெல்லாம் இந்த இன்ஃப்ளமேட்ரி பிசிஓஎஸில் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி கருமுட்டையினுடைய வங்கியிலேருந்து கருமுட்டை குறையிறதும் அவங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி பாதிக்கப்படுறதும்னால குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ் இருந்தாலும் இந்த இன்ஃப்ளமேட்ரி வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ்ஸை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக டயட்டு கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை ஆனால் அந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டு மூணு வேலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் அதை அளவாக பிரித்து சரியான விகிதத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா சிறுதானியமும் கார்போஹைட்ரேட் தான் ப்ரௌன் ரைஸும் கார்போஹைட்ரேட் தான் கைக்குத்தல் அரிசியும் கார்போஹைட்ரேட் தான் கருப்பு கவுனி அரிசியும் கார்போஹைட்ரேட் தான் இதெல்லாம் குட் கார்போஹைட்ரேட்ஸ் ஸோ இதை வந்து நம்ம பிரித்து சரிவிகிதமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி நிறைய நார்ச்சத்துள்ள காய்கறிகள் கீரைகள் எடுத்துக்கிறது வெண்டைக்காய் பீர்க்கங்காய் பொடலங்காய் அவரைக்காய் வெள்ளப்பூஷ்ணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் ஸோ நைட்டில் ஏதாவது ஒரு தோசை கூட வந்து ஒரு கப் வந்து நல்ல பீர்க்கங்காய் பொரியலோ இல்லை சுரக்காய் பொரியலோ இந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த டிசீஸோடைய அளவு வந்து கண்ட்ரோலுக்கு வரும் நார்மலாக உங்களோட பிளேட் இருக்குது இல்லைங்களா அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா மீதி ஹாஃப் வந்து வெஜிடபிள் இருக்கணும் ஒரு கொஞ்சம் பகுதி வந்து எம்டியாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டான உணவுகள் எடுத்துக்கணும் இனிப்பு உணவுகளை கம்மி பண்ணிக்கணும் எண்ணெயில் பொறிச்ச வருத்த உணவுகளை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேட்ரி மார்க்கஸை கம்மி பண்ணி அதை தொடர்ந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸோடைய லெவலையும் கம்மி பண்ணும் குறிப்பாக இந்த ப்ராய்லர் சிக்கன் ப்ராய்லர் ரெகு சிந்து மாட்டு பால் ஜெர்சி பால் பாக்கெட் பால் இதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தக்கூடிய ஹார்மோனில் ஒன்று ப்ரொலாக்டின் ஸோ அதை அதிகமாயிட்டு நமக்கு ப்ரெஸ்ட் டெண்டர்னஸ்ஸு ரொம்ப டைட்னஸ்ஸு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய ரத்தத்தில் நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய ஃபேட்டுன்னு சொன்னோன்னா அது எசென்ஷியல் ஃபேட்டி இருந்து வரக்கூடிய ஹெச்டிஎல் ஸோ அந்த ஃபேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாதாம் எடுத்துக்கலாம் சீட்ஸ் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்ரி மார்க்கஸை கம்மி பண்ணி வீக்கத்தை வந்து கம்மி பண்ணும் ஸோ இந்த இன்ஃப்ளமேட்ரி பிசிஓஎஸ்க்கு மெயினாக எடுத்துக்க வேண்டிய சுவையில் முக்கியமான சுவை கசப்பு சுவை ஸோ கசப்பு சுவை உள்ள உணவுகள் அதிகமாக நம்ம சேர்த்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த இன்ஃப்ளமேஷன் ரிலேட்டட் பிசிஓஎஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சித்த மலைவேம்பு மழை சேர்ந்த மருந்துகள் நிறைய கொடுக்குறோம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்பொழுது நிச்சயமாக அவங்களுடைய கருப்பையோடைய வீக்கம் கம்மியாகி அவங்க சினைப்பையோடைய வீக்கம் கம்மியாகி அதை தொடர்ந்து வரக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்சஸை சரி பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்ரி வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ் சினைப்பை நீர்க்கட்டியை நிச்சயமாக நம்மளால் குணப்படுத்த முடியும் இதே மாதிரி பல வெரைட்டிஸ் ஆஃப் பிஜிஓஎஸ் இருக்கு ஸோ எந்த வெரைட்டி ஆஃப் பிஜிஓஎஸ் உங்களுக்கு இருக்கு எந்த ஹார்மோன் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு எந்த உங்களுடைய பயோகெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ் மாறினதுனால இந்த பிரச்சனை உருவாயிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாருக்கும் சினைப்பை நீர் கட்டிங்கிறது குணப்படுத்த முடியும் எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம்ங்கிறதையும் உருவாக்கி கொடுக்க முடியும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்